தெரியும் சரிங்களா, ஒரு சிலருக்கு தெரியாது சரிங்களா. அப்போ எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் கோசரம் தான் இப்போ நான் வந்து சொல்கிறேன். இப்போ நம்பர்ஸ் பற்றியே நம்ம அதிகமாக பேசிகிட்டு இருக்கோம். அப்போது கர்ண இப்போ வந்து பஞ்ச அங்கங்கள் சரிங்களா, பஞ்ச அங்கங்களில் வந்து பார்த்தீங்கன்னா திதி, அப்புறம் யோகம், கரணம், நட்சத்திரம், கிழமை, இந்த பஞ்ச அங்கங்களில் திதியில் பாதி கரணம் ஓகேங்களா. அப்போ அந்த கரணம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கர்ணநாதர் காரிய வெற்றியை கொடுப்பார் ஓகேங்களா, காரிய வெற்றியை கொடுப்பார். இன்றைக்கி நம்ம பொதுவான விஷயங்கள் பேசுகிறதுனால இப்போ இந்த கர்ணநாதரை பற்றி இன்றைக்கி நான் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கர்ணநாதர் கோயில் கர்ணநாதருக்கு உண்டான தெய்வங்கள் இருக்குது, 11 கரணங்கள் இருக்குது ஓகேங்களா. 11 கரணம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா பவம் அப்படிங்கிறது செவ்வாய், அதோட அதிபதி யாருன்னா செவ்வாய். இப்போ அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மர் வழிபாடு பண்ணணுங்க. இப்போ தொடர்ந்து நரசிம்மர் கோயிலுக்கு போக முடியுங்களா? எல்லாத்தினாலையுமே போக முடியாது. அப்போது இது வந்து இந்த பொதுவானதான் நான் இன்றைக்கி நான் சொல்கிறேன் சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பவ கரண அதிபதி செவ்வாய், அந்த செவ்வாய்க்குண்டான கிரகம் யார் அப்படின்னா நம்பர் எண்கள் பார்த்திங்கன்னா 9 ஓகேவா. இப்போ இந்த 9 வந்து கர்ணநாதர் காரிய வெற்றி கொடுப்பார் ஓகேவா. ஆனால் இந்த கர்ணநாதர் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கணும், பார்த்துட்டு ஆனால் இந்த கர்ணநாதர் வெற்றி கொடுப்பார். அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த 9 எண்ணை நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட ஃபோன் நம்பரில், அக்கௌண்ட் நம்பரில், உங்களோட அக்கௌண்ட் நம்பரில், வண்டி வாகனத்தில், எதுலெல்லாம் இந்த கர்ணநாதரை கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் காரிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா. அதனால் நான் இன்றைக்கி ஒவ்வொரு கர்ணநாதருக்கு உண்டான நம்பர் சொல்கிறேன். நிறைய பேருக்கு தெரியாது, அதனால் இன்றைக்கெல்லாம் பொதுவான விஷயங்கள் தான் நம்ம பேசுகிறோம். அதனால் எதை அதை பயன்படுத்தணும் அப்படின்னு பொதுவான விஷயங்கள் தான் சொல்கிறேன். இன்னி நம்ம ஜாதகத்தை பார்த்தும் நீ சூட்சமாக எடுக்கலாம் சரிங்களா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பவம் அப்படின்னு சொல்லிட்டோம், செவ்வாய் அதிபதி, அவர் பார்த்துட்டிங்கன்னா நரசிம்மர் வழிபாடு பண்ணணும் ஓகேங்களா. அதுக்கடுத்து அதுக்கு உண்டான நம்பர் பார்த்துட்டிங்கன்னா 9 சரிங்களா. அதுக்கு அடுத்தது வந்து பாலவ கரணம், பாலவ கரணம் அதோட அதிபதி, உங்களோட ஜாதகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே கரணம் அப்படின்னு போட்டு இந்த பாலவ கரணம் எழுதியிருப்பாங்க பாருங்க அதில் சரிங்களா. பார்த்துட்டு உங்கள் கரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. முடிஞ்சால் அந்த தெய்வத்தை போய் வழிபாடு பண்ணுங்க. எப்பெல்லாம் கர்ணநாதர் வர்றாரோ அந்த கர்ணநாதரை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, காரிய வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். நம்பர்லையும் பயன்படுத்துங்க ஓகேங்களா. இப்போ பாலவ கரணம் அப்படிங்கும்போது அதோட அதிபதி யாருன்னா ராகு பகவான் ஓகேங்களா. அது ராகு பகவானுக்கு என்ன தெய்வம் பார்த்திங்கன்னா ஐயப்பன், அப்போ சாஸ்தா. அப்போ ஐயப்பனை வழிபாடு செய்யும்போது இவங்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கும். இப்போ வந்து இஸ்லாமிய நண்பர் அப்ளை பேசினார் உசைன், அவரெல்லாம் என்ன பண்ணலாம், நம்பரை பயன்படுத்தலாம். கோயிலுக்கே போக முடியாதவங்க நம்பரை பயன்படுத்திக்கலாம் சரிங்களா. பாலவ கர்ணத்தோட அதிபதி யாரு, ராகு, அதோட எண் பார்த்தீங்கன்னா 4 சரிங்களா, 4 நம்பர். அதுக்கடுத்து கௌளவ கரணம், கௌளவ கரணம் அதோட அதிபதி யாருன்னா சனி பகவான் ஓகேங்களா. சனி பகவான் அதோட தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வராகமூர்த்தி ஓகேங்களா. வராகமூர்த்தி இதோட எண் பார்த்துட்டிங்கன்னா 8. அப்போ 8 நம்பரை இவங்க ஏற்கனாங்கன்னா இவங்களுக்கு உண்டான ராஜ்யம் இவங்களுக்கு கிடைக்கும், வேலை நிரந்தரமான வேலை கிடைக்கும் ஓகேங்களா, காரிய வெற்றி கிடைக்கும் ஓகேங்களா. என்னோடய ஃபோன் நம்பர்லலாம் என்னோட யோகி கர்ணநாதரை கொண்டு வந்துடுவேன். இன்னி கர்ணநாதரை பற்றி சொல்கிறேன், அடுத்த இதில் வந்து நான் யோகி பற்றி சொல்கிறேன். ஏன்னா நிறைய நீ கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்தேன் சரிங்களா. இதுவே 1:45 மணி நேரம் வச்சுட்டேன் இல்லைங்களா. அதுக்கு அடுத்தது தைத்துளை கரணம். இந்த தைத்துளை கரணம் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிபதி யாருன்னா சுக்கரன். இவங்க குடும்பத்தையே சுமப்பாங்க ஓகேங்களா. நல்லா வேணால் நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க, நீட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க சரிங்களா. அப்போது இந்த இதோட அதிபதி யாருன்னா சுக்கரன். இதோட தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேஷ்டா தேவி. எண் வந்து பார்த்துட்டிங்கன்னா 6 எண், 6 நம்பரை பயன்படுத்தலாம் ஓகேங்களா. அதுக்கடுத்தது கரசை கரணம். கரசை கரணம் அப்படிங்கிறது அதோட அதிபதி யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா சந்திரன். அப்போது சந்திரனுக்குண்டான தெய்வம் பார்த்திங்கன்னா பிள்ளையார்பட்டியில் இருக்கிற பிள்ளையார் ஓகேங்களா. எண் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2
ரெண்டு ரெண்டுங்கிற எண்ணு, ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது வனிசை கரணம். வனிசை அப்படிங்கிறது அதோட அதிபதி சூரியன். அதோட கோயில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மதுரையில் இருக்கிற திருமலைப்பாடி நந்தி பகவான் தம்பதியாக அங்கே இருக்கிறாருங்க. இந்த வனிசை கர்ணத்தில் பிறந்தவங்க அவரை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நீங்கள் ஒரு இது நடக்கணும்னு நினச்சிருக்கிறது உங்களுக்கு காரிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும், சரிங்களா. அதுக்கப்புறம் பத்திரைக்கரணம். பத்திரைக்கரணம் நிறையா பேர் ஜோதிடர்களாக இருப்பாங்க, எதையாவது ஆராய்ஞ்சிட்டே இருப்பாங்க, சரிங்களா. ஏதாவது ஒரு ஆய்வு ஜோதிடரே இல்லைனாலுமே இவங்க ஆராய்ச்சி பண்ணக்கூடியதான் தொழில் இருப்பாங்க, சரிங்களா. அப்போது பத்தரை கர்ணத்தோட அதிபதி யாரு? கேது பகவான். அப்போ இதோட கோயில் என்ன? திருச்செந்தூர். அப்போ இதோட எண் என்ன? ஏழா ஏழுங்கிற எண், ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது சகுனி. அடுத்து சகுனி கரணம், சரிங்களா. அப்போது இந்த சகுனி என்ன பண்ணுவாருங்க? கரெக்டாக தாயமாக தாயமே உழுது இல்லைங்களா, அந்த மாதிரி, சரிங்களா. அப்போ வந்து என்னென்னா இவங்ககிட்ட இந்த நபர்கள் உங்களுக்கு யாராவது தெரியுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு டிப்ஸாக சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த நபர்கள் உங்களுக்கு தெரியுறாங்க. இது ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு பிரச்சனை முடியணும், பஞ்சாயத்து போய் ஒரு பிரச்சனை முடியணும், இவங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி பேசி எப்படி அந்த அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் பண்ணிடுவாங்க, சரிங்களா. அப்போ அதனால் என்னென்னா இந்த கர்ணத்துக்கு அப்படி ஒரு அமைப்பு இருக்குது, அந்த நபர்கள் அப்படித்தான் இருப்பாங்க, ஓகேங்களா. அப்போது இன்னொரு நாள் வந்து இந்த கர்ணநாதருக்கு உண்டான உண்ணி நான் வந்து டீப்பாக சொல்கிறேன், சரிங்களா. ஏன்னா இன்றைக்கி நம்ம நிறையா விஷயங்கள் கொடுக்கணும்னு வந்திருக்கேன். அடுத்தது சனி பகவான். அப்போ அவர் அதோட தெய்வம் பார்த்திங்கன்னா சனீஸ்வரன். எண்ணு வந்து பார்த்துட்டிங்கன்னா எட்டு. அடுத்தது சதுஷ்பாதம். சதுஷ்பாதங்கிற கர்ணத்தில் பிறந்திருந்தாங்கன்னா அதோட அதிபதி குரு, ஓகேங்களா. அந்த குரு வந்து பைரவர் வழிபாடு. எண்ணு வந்து பார்த்துட்டிங்கன்னா மூணுங்கிற எண்ணு, ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது நாகவ கரணம். அதிபதி யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா ராகு பகவான், நாகராஜா. அதாவது திருநாகேஸ்வரத்தில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போய் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். அதோட அதிபதி யாருன்னு நம்பர் பார்த்துட்டிங்கன்னா நாலுங்கிற எண்ணு. அடுத்தது ஹிம்ஸ்துக்கணம், சரிங்களா. இதோட அதிபதி யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா புதன் பகவான். யார் தெய்வமாக பிடிச்சிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்வந்திரி, இல்லாட்டி தன்வந்திரி கோயிலில் போய் வழிபாடு பண்ணணும். இதோட எண்ணு வந்து பார்த்துட்டிங்கன்னா அஞ்சு. அப்போது நீங்கள் இதை பார்த்துட்டுருக்கிற நேயர்கள் என்ன பண்ணலாம், உங்களோட கரணம் இந்த கரணமா, இந்த கரணத்தோட என்ன நம்மளோட பயன்படுத்துகிற ஏதாவது ஒரு வகையில் நம்பரில் கொண்டு வந்துடணும். இதை இயக்க இயக்க காரிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும், சரிங்களா. அப்போ ஒன்றா அந்த கோயிலுக்கு போகலாம், அந்த வழி அந்த சாமியை நம்ம வந்து ஏதாவது டிபியில் வச்சுக்கலாம், இல்லை இந்த நம்பரை பயன்படுத்தலாம், ஓகேங்களா. இப்போ வந்து அதாவது நம்ம ஃபோன் நம்பர் வண்டி நம்பர் இதில் தான் பயன்படுத்தணும்லாம் கிடையாதுங்க, சரிங்களா. இப்போ வந்து ஒரு பொருள் வாங்குகிறோம், ஓகேங்களா. இப்போ சந்திரன் என்ன பண்ணலாம், சந்திரன் வந்து ஒருத்தர் கர்ணநாதராக வந்துட்டார், என்ன பண்ணலாங்க, நிறையா பெண்களுக்கு அம்மா வயதுள்ள பெண்களுக்கு ஏதாவது உதவிகள் பண்ணலாம், ஓகேங்களா. இல்லை நிறைய பேர்த்துக்கு என்ன பண்ணலாங்க, தண்ணியோட உணவு தானம் பண்ணலாம், சரிங்களா. இப்போ ராகுவா நாலு வந்துட்டார், என்ன பண்ணலாங்க, இதுக்கு என்ன மீடியாவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஏதாவது உதவிகள் பண்ணலாம், இல்லை ஏதாவது பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா என்ன பண்ணலாங்க, ஓ எந்த விதத்தில் வேணால் இப்போ நாளாக வாங்கலாம், நாலு வாய் மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம். அந்த அந்த எண்ணெய் இயக்கிட்டே இருக்கணும், ஏதாவது வகையில் இயக்கிட்டே இருக்கணும். இயக்க இயக்க உங்களோடக்கு உங்களோட காரிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும், சரிங்களா. இது பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள், சரிங்களா. அடுத்தது நம்ம போகலாம். சூப்பராக பார்த்துருக்காங்க, 98 பேர் லைக் பண்ணிட்டாங்க மேடம். இன்னும் ரெண்டே பேர் தான், ரெண்டு பேர் லைக் பண்ணிட்டு கால்